பிள்ளைங்க பக்கம் பார்க்க கூடாது, கேமரா வச்சிருக்காங்க, என்னால இந்த பக்கம் தெரியாம ரொம்ப நேரம் இந்த பக்கமே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என் தம்பிகள் ஒவ்வொருத்தருடைய தலைமுடி
எல்லா பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட் எல்லாத்தையும் பங்கேற்பு பாண்டே. நாமளும் சொல்லி பார்த்தோம், அடி வாங்க நானு தப்பு எனக்கு சொன்னேன், கேட்க மாட்டேன், வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டோம். அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது, தம்பி என்ன தப்பு நடக்கு நம்மகிட்ட, எல்லாத்தையும் பங்கேற்கிறோமே, எல்லாத்தையும் மூக்க நுழைக்கிறோமே, எல்லாமே செஞ்சு பாக்குறோமே, என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன செய்யறதுன்னே தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் யோசிச்சேன் எனக்கு என்ன தெரியும். தம்பி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஆக வேண்டும். உன் வயசு, உன் துடிப்பு இது அத்தனையும் பார்த்து வீட்டில் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவர்கள் செய்த விவசாய வேலை, கூலி வேலை, சம்பளம், காலை 4 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் உனக்காக விழித்திருந்து அவர்கள் வேர்வையை ரத்தமாக சிந்தி வேலை பார்த்து சம்பாதிச்சு உன்னை கல்லூரிக்கு அனுப்பி தான் படிக்கவில்லை தன் பிள்ளைகள் படிக்கணும்னு நினைக்கும் போது நீ ஸ்டைல் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். இந்த பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்தமா தான். எங்க வீட்டுல ஒரு நாயுடு இருந்தாரு, எங்களை காட்ஃபாதர் மாதிரி. நான் ஒரு 2 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி என்ன சொல்றேன், பருவத்துல பண்ணி கூட நல்லா தான் இருக்கும், போட அவரை எடுப்பேன். கண்ணாடி முன்னாடி ஆம்பளை நிக்கிறது எடுப்பேன். அப்ப கண்ணாடி முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க நிக்கலாம்னு அர்த்தம் போல. பிள்ளைங்க கண்ணாடி விட்டு வெளியே வர மாட்டேங்குது. இவங்க எல்லாம் மொபைல செல்ஃபி யூஸ் பண்றாங்க, இவங்க எல்லாம் மொபைல கண்ணாடியா யூஸ் பண்றாங்க, அப்படியே செல்ஃபி வச்சுக்க. அப்ப கவன திசை திருப்பல் ஏகப்பட்டது நடக்கும். தம்பி மாறி மாறி எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கும், எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கும், எதை பார்த்தாலும் நமக்கு தான் போல இருக்கும். தெரியாம அந்த புள்ள பச்சை சட்டை போட்டு வந்து அன்னைக்கே நம்மளும் பச்சை சட்டை போட்டோம் அப்படின்னா, அன்னைக்கே நான் சொல்லல, அப்பயே நான் சொல்ல அது நம்மால் தான், அதுவும் கிரீன் ட்ரெஸ் போட்டிருக்கு, நீ கிரீன் ட்ரெஸ் போட்டிருக்கலாம். டிரைவர் பாரு, டெய்லி காகி ட்ரெஸ் போடுவாரு இல்ல டெய்லி ஒயிட் ட்ரெஸ் போடுவாரு, நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு. ஆடை, வயது, செல்போன், சினிமா, இதற்கெல்லாம் சற்றும் சளைக்காத இன்னொரு போதை இருக்கிறது, நண்பர்கள். இந்த கல்லூரி பருவத்திலேயே பெரிய கிஃப்ட் ஒன்னு இருக்க முடியும்னா அது நட்பு. இந்த வயசுல இந்த இடத்துல கிடைக்கிறவன் அவன் கருப்பா சிவப்பா, என்ன சமூகம், என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், எந்த ஊர், அவருடைய தாய் தந்தை என்ன சொன்னாங்க ஏதுன்னு தெரியாது. மாப்பிள அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், கடைசிக்கு மாப்பிள. இந்த பிள்ளைங்க இப்ப மச்சி எல்லாம் தொலாமிச்சு வச்சுக்கினா, மச்சி மச்சாலாம் தொலாமிச்சு வச்சுக்கிறேன். இப்பறம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் போனா கூட ஒண்ணா தான் போவாங்க, மாப்பிள்ளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இவ போகும்போது சும்மா மரியாதை அப்படின்னு சேர்த்து கொண்டு தான் போவான். இந்த நட்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு உயிரா இருக்குதோ அவ்வளவு கடும் உயிரை எடுக்கவும் கூடியது. இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் தம்பி, இதெல்லாம் சொல்லாம போயிடக்கூடாது. உனக்கு யாராவது சொல்லணும், நான் சொல்லுவேன். நட்பனி தேர்ந்தெடுக்கும் போது இது உனக்கு நல்லது செய்யக்கூடியதா கெடுதல் செய்யக்கூடியதான், எதுவாக இருந்தாலும் உன்னையும் சேர்த்தே கொள்ளக்கூடியது என்று தெரிந்து கொள்ள நண்பர்களே. உன் நேரத்தை கொள்ளக்கூடியது எதுவாக இருந்தாலும் உன்னையும் சேர்த்தே கொள்ளக்கூடியது என்று தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில நீ அடுத்த கட்டம் நகர்வதற்கு உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நீ கஷ்டப்படும் போது வேட்டி வந்தா எப்படி கை தன்னால ஓடி வருமோ அத மாதிரி மாப்பிள்ள கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்நேரம் காப்பாத்துறதுக்கு வர்றவன் நண்பன்.
ஊர் சுத்தருக்கு போகும்போதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் படி ஒரு கிராமத்தா படிச்சவெல்லாம் பெரிய அப்பாட்ட டாக்டரா புரியா வா வா அவர்கிட்ட கூட்டு போறேன். நண்பன் இல்லை எதிரி, நண்பன் இல்லை எதிரி. அவை கூட சேரவே சேராது. அவை தானும் அழிவான், உன்னை அழிப்பான். பூரா போய் அப்படிதான் இருக்கீங்க போல தெரியுது. எங்க பூரா நம்மள அப்படி பார்த்தா ஒருத்த கூட நண்பன் இல்லை பொறுத்தது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த வயசு உன்னை எங்க சேர்க்கும். 18 வயசு கல்லூரி முடிஞ்சது. 20 வயசுல வேலை தேட ஆரம்பிப்ப. 24 வயசுல பொண்ணு தேட ஆரம்பிப்ப. தம்பி எல்லாம் போய் தேடிட்டான் போல, ஆல்ரெடி ரெடி சார் அப்படின்ட்டு. இந்த பிள்ளைகளுக்காகதான் காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன் நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தலை வணங்குகிறேன். காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன் சொல்லக்கூடிய இடத்துல கல்லூரிக்கு அனுப்பி உங்களை படிக்க வச்சிருக்கா, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டில் சராசரியா 13 லட்சம் பேர் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 9 லட்சம் பேர் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 4 லட்சம் பேர் தான் கல்லூரி படிக்கிறாங்க. எப்படி குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க. அந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் போது 13 லட்சம் உங்களுக்கே ஞாபகம், உங்களுக்கே தெரியும். 10ஆம் வகுப்பு டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க, 12ஆம் வகுப்பு டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க கல்லூரிக்கு வராத பிள்ளைங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ பெரிய வாய்ப்பாக கல்லூரிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு வரையதான் அவைகளோட பெரிய ஆபத்து. கல்லூரி முடிச்சு வெளியே வந்தோடனே காலேஜ் முடிஞ்சு வச்சு உடனே கல்யாணத்தை பண்ணும். ஒரு மாமன் பையன், அத்தை பையன், எவனோ ஒருத்த சோப்பிளாகி அவனை குடிச்சு கழுத்த தாலையை கட்டி சொன்ன தாலையை கட்டி. ஒரு சவாலான விஷயம், இங்க பாதிய கையில தாலையோட தான் தெரியான். என்ன செய்ய போறோம்? யோசி. 18 வருஷம், இன்னும் 4 வருஷம் கையில இருக்கு. இந்த 4 வருஷத்துக்குள்ள நீ என்ன ஆகணும் நினைச்சியோ அது ஆக முடியலன்னா அடுத்து 40 வருஷம் ஆனாலும் உன்னால முடியாது தம்பி. எண்ணி 4 வருஷம் மனசு வச்சுக்கோ. இந்த 4 வருஷத்துக்குள்ள நீ நினைச்சது என்னன்னு முடிவு பண்ணு. ரொம்ப எளிமையான வழி, நான் கிடந்து வந்த பாதை. உனக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட், உனக்கு என்ன பிடிக்கும் செகண்ட், உன்னால என்ன முடியும். இந்த 3 விஷயத்த மனசு வச்சுக்கோ. இங்க எல்லாருமே பிஏ படிக்கிறீங்க, பிகாம் படிப்பீங்க, பிஎஸ்சி படிப்பீங்க. பிகாம் முடிச்சுட்டு அக்கௌண்டண்டா ஆனவனு இருக்கிறான், பிஏ படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆனவனு இருக்கிறான். நீ என்ன பண்ண போறன்னு பாத்துக்கோ. கைதட்ட போறியா, விசில் அடிக்க போறியா, தலையில கர்ச்சிப்பு கட்ட போறியா, கர்ச்சிப்பு தூக்கி சோட்டுல போட்டுக்க போறியா? 24 வயசுல என்ன பார், ஓ கூட படிச்சவன் 30,000-40,000 சம்பளம் ஆரம்பிச்சு தொழில் ஆரம்பிச்சு வீடு வாசல் 35 வயசுல முன்னாடி போவான். நீ அவனை வேடிக்கை பார்க்க போறியா? அன்னைக்கும் அஜித் படத்தை பார்த்து தலை அப்படின்னு நீ கைதட்ட போறியா? அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்கள், கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறார்கள். கடைசி வரைக்கும் உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்ட மாதிரியே நீ கஷ்டப்பட்டிருக்க போறியா? அடுத்த கட்டத்துக்கு நீ நகர வேண்டாமா? ஒரு ஜாக்குவார் கார் உன் வீட்டு வாசல் நிக்க வேண்டாமாடா? நிக்க வேண்டாமா? காருக்கு ஒர்க் இல்லையா, தகுதி இல்லையா, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாதா? உன்னை விட ஏழை, உன்னை விட பின்தங்கியவன், உன்னை விட கிராமத்தில் இருந்தவன் ஆயிரக்கணக்கானோர் வெற்றி பெறுகிறார்கள். ராமேஸ்வரம் கிராமத்துல மீன்பிடி குடும்பத்துல ஓசியில பேப்பர் போட்டிருந்த ஒரு பையன் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆனா. அவுல் பக்கீர் சௌத்ரி ஜெயலலிதா அப்துல் கலாம் ஒரு சாதாரண பேப்பர் வாய் பிஷர்மேன் குடும்பம், அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவன், அவ்வளவு பெரிய உயரம் தொட முடியுது. நீ தொட முடியாது. ஒரு கல்லூரி படிப்பையை பார்க்காத காமராஜர் இந்த நாட்டுடைய முதலமைச்சரால நாம் அடுத்த நகர முடியாதா? பணமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கௌரவமும் கம்பீரமும் யாருக்கோ வைத்த விதி அல்ல, யாரோ செய்த சதியும் அல்ல. நீ நினைச்சா நீ எடுக்கலாம். இது எனக்கு இல்லைன்னு நினைச்சு நீ விட்டா யாருக்கு யாரும் கொடுக்க முடியாது. யாராலையும் கிடைக்கவே கிடைக்காது.
முதல்ல யூ பிலீவ் ஐ டிசர்வ் திஸ் அப்படின்னு, இது எனக்கு வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல பசங்களும் பொண்ணுகளும் வேணும் முடிவு பண்ணா நம்மளால எவ்வளவு முடியுது? யாரு வந்தாலும் அப்பா அம்மா விட மாட்டேன், மாமா வந்தா விட மாட்டேன், மாமா பிடிச்ச நேரம் பாத்துக்கோண்டா, எவ்வளவு வைராக்கியம் வரும், எவ்வளவு முட்டுமு குடியா நிக்கிறோம். அத மாதிரி என் கேரியர்ல, என் வாழ்க்கையில, என் எதிர்காலத்துல பாஸ் இன்னைக்கு 18 வயசு, 24 வயசுல ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறேன், 26ல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் வாங்குறேன், 28ல வீடு, 30 வயசுல மனைவி மக்கள் சந்தோஷமா சொந்த வீட்டுல காரோட இருக்க முடியாதா? முடியாதா? வேண்டாமா? வேண்டாமா? கடைசி வரைக்கும் வீட்டுக்காரர் என்ன சம்பாதிச்சு போடுறாரோ அதுல 2 ரூபா ஆட்டையை போட்டு சேலைக்கடையில் ஒழிச்சிட்டு வாழ முடியா? ஓ சொந்தக்கார நிக்க வேண்டாமா? இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இளைஞர்களுக்கு கிடைப்பதை விட அதிக வேலை வாய்ப்பு மாணவிகளுக்கு, பெண்களுக்கு கிடைக்கிறது. சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்கள்ல முதலிடத்தில் பெண்களை கவனிக்கிறாங்க. நம்மளுக்கு சொல்லுவாங்க, நான் கூட தான் சுடிதார் போட்டு போனா எனக்கு கலவரம் பாங்க. அப்படி இல்ல, நேற்று வரை 50 விழுக்காடு ஜனத்தொகையில 50 விழுக்காடு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரல. நம்ம ஃபுல்லா சோலோவா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், மோனோபோலி, ஆண்கள் தேசம். இன்னைக்கு பிள்ளைங்க வெளியே வந்துருச்சு, சிங்கம் வெளியே வந்துருச்சு. இப்ப பூரா பெரிய பிரச்சனை நமக்கு. நேத்து 100 பேர் போட்டி போட்டு கொண்டிருந்த இடத்துல இன்னைக்கு 200 பேர் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கல்லூரியுடைய நிர்வாகி ஒரு பெண், உங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர் ஒரு பெண், உங்களுடைய கல்லூரிய ட்ரஸ்டிகள் பெண்கள் எவ்வளவு இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. அப்ப நீ போட்டி அதிகமாயிருச்சுங்கிறத ஞாபகம், கொஞ்சம் சீரியஸா சினிமாவில பாட்டு உண்டு ஃபைட் உண்டு, ரெண்டு சீரியஸ் சீன் இருக்கும், அப்பதான் படம் ஓடும் இல்லையா? அந்த சீரியஸ் சீன் இதுங்கிறது ஞாபகம். விளையாடு, சந்தோஷமா இரு, சிரி, ஊர் சுத்து. இந்த வயசுல சுத்தலாம், எந்த வயசுல சுத்த போறோம்? எனக்கு எந்த செகண்ட் தாட், நான் எல்லாம் ஆடுனவன், அத்தனை சேட்டையும் பண்ணுவேன், வெளியில சொல்ல முடியாத சேட்டை எல்லாம் பண்ணுவேன். அதே தான் வந்தேன், நல்ல ஆடு, நல்லா ஊர் சுத்து, சினிமா போ, டவுனுக்கு போ, பக்கத்துல போங்க, பெரிய பெரிய நகரங்களுக்கு போ, எல்லாம் சந்தோஷம். கடைசியில என்ன செய்ய போறேங்கிறத ஞாபகத்துல உள்ள ஒரு அடிநாதத்துல ஓடிட்டே இருக்கணும். நான் யாரு, நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன். சென்னையில தலைமைச் செயலகத்துல துப்புரவு பணியாளர்களுக்கு வேலை, துப்புரவு பணியாளராக விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம். 7 பேர் எம்டெக் படிச்சவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க, 7 பேர் எம்டெக் படிச்சவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க, 4000 பேர் பட்டதாரி விண்ணப்பிச்சிருக்காங்க. நீ எம்டெக்கும் பிஇயும் பிஏவும் பிகாமும் படிச்சுட்டு துப்புரவு பணிக்கு போறதுக்கு, அதுக்கு நீ 8ஆம் கிளாஸ்லயே படி பண்ணி பாட்டிருக்கலாமே, எதுக்கு அப்ப அம்மா காசு வீணாக்குன, இத்தனை தொண்டை தண்ணியை வீணாக்குன, எங்க போயிட்டு இருக்கோம்னு பாரு. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுங்கிற நிலைமை, அங்க போய் நிக்க போறியா? ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு நீ 8ஆம் கிளாஸ்லயே படிக்கலாம், 10ஆம் கிளாஸ்ல படிக்க வேண்டியது இல்ல. கல்லூரி வந்துட்ட டிகிரி ஹோல்டர் உங்களில் எத்தனை பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள்? என்னுடைய அப்பா அம்மா பட்டதாரி இல்ல, ஆனா நான் பட்டதாரி அப்படின்னு நீங்க எத்தனை பேர் கேட்க முடியுமா? முதல் தலைமுறை, எங்க அப்பா அம்மா பட்டதாரி இல்ல, ஆனா நான் எங்க அப்பா அம்மா டிகிரி முடிக்கிறோம். நான் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன், பாதிக்கு மேல, பாதிக்கு மேல. உன்னுடைய தாய் தந்தை பட்டதாரி அல்ல, என்னுடைய பிள்ளை பட்டதாரி ஆக வேண்டும். அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி, காலேஜுக்கு சீட் கிடைச்சது, காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன், ஒரு மெடல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயேன், ஒரு அவார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயேன், ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயேன், ஒரு ஃபர்ஸ்ட் என்ன காம்படிஷன்ல செய்ய, ஏன் கசக்குது? அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துறது கூட உனக்கு என்னடா வாழ்க்கையில இருக்கு? உனக்கு முந்தானே தரிமுகமான ஃப்ரெண்டுக்கு உயிரை கொடுப்பேன் மச்சான்ற, உனக்கு உயிர் கொடுத்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்கமாட்டியா? எனக்கு நிறைய நண்பர்கள்
உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு மொழி பேச தெரியாத போது, உனக்கு பசிக்குதா எறும்பு கட்டிக்குதான் தெரியாம அழுதுகிட்டு இருந்த போது, உன்னையே கண்காணிச்சு சுத்தி சுத்தி ராபுரா தூங்கா முடிச்சிருந்தானே அப்பா, அவங்க முக்கியம் இல்லையா? அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தர வேண்டாமா? அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தர வேண்டாமா? இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், என் புள்ள படிச்சிருக்கான், என் புள்ள டிகிரி முடிச்சிருக்கான், அது என்னமோ படிக்கிறேன், என்னடா புள்ள படிக்கிற, பிகாமா பிபியா, நான் சொல்ல கூட தெரியாம என் புள்ள ஏதோ படிச்சிருக்கான், அது என்ன தெரியுது, அவன் தான் கரெக்டா சொல்லுவான் அப்படின்னு. உங்களுக்கு செல்போனு, உங்களுக்கு ட்ரெஸ், நீங்க உழைக்கிற உழைப்புக்கு 7 ட்ரெஸ், இதுல இதெல்லாம் போட்டு காலேஜ் போக முடியுமான்னு சண்டை. என் பெரிய பொண்ணு காலேஜ் படிக்கிறான், நான் பார்த்திருக்கிறேன் அவளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை, நான் பார்த்திருக்கிறேன். அது வந்து பள்ளிக்கூடம் முழுக்க கேர்ள்ஸ் ஸ்கூல்லே படிச்ச பிள்ளை, காலேஜ் இப்ப வந்து கோயட், மேடம் லா வேற, சட்டம் லாக்கிற சிறப்பு தரமான சம்பவம், மேடம் பறக்கிறாங்க, மேடம் பறக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியுமா, காலையில 8:30 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு இருந்தது. அப்ப 7:30 நாங்க அடிச்சு அடிச்சு எழுப்பி தண்ணி ஊற்றி எழுப்பி எழுப்பி பணி பணி பண்ணி ஸ்கூல் கிளம்புறவங்க எழுப்பிடுவோம். இப்ப அவங்களுக்கு பிடிச்சதை படிக்க அனுமதிச்சனால அவங்களுக்கு லா பிடிக்கும், அப்பா பேசுவேன், அவங்க அம்மா என்னோட ரொம்ப பேசுவாங்க, அப்ப அந்த பிள்ளையும் கொஞ்சம் பேசுவோம். அப்ப லா காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு, சரின்னு சேர்த்தாச்சு. இப்ப தம்பி காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு மேடமே எழுந்திரிச்சிருக்காங்க, 6:30 பஸ் ஏறிடுறாங்க, ஏன்னா அது ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணோம், 8 மணிக்கு காலேஜ், 6:30 வண்டி இருந்து அந்த பிள்ளையே எழுந்திரிச்சு போயிடும், என்னுடைய மகள். அப்ப சின்ன ஆர்வம் இருந்தா அந்த ஆர்வம் வந்து அப்படியே கட்டிடு, அடுத்து என்ன பண்ண போற அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும். கல்லூரிக்கு வந்துட்டேன், நீ படிக்கணும்னு வந்தியோ, அனிதா படிக்கிறாளேங்கிறக்காக வந்தியோ, வந்துட்டேன் நாட்கள் இது முடிந்த பிறகு என்ன செய்ய போறேன், குரூப் 8 எழுத போறேன், குரூப் 1-2 எழுத போறேன், 1 எழுத போறேன், TNPSC எழுத போறேன், UPSC எழுத போறேன், பேங்கிங் எழுத போறேன், BSR எழுத போறேன், என்ன பண்ண போறேன், பிசினஸ் பண்ண போறேன், I will be very happy. நான் ஊர் பூரா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன், கேம்பஸ் சென்டர்ல வந்து வேலை கொடுக்குறாங்களா, வேலை கிடைச்சிருச்சா, சந்தோஷப்படும். கேம்பஸ் சென்டர்ல ஃபெயில் ஆகி வேலை கிடைக்கலையா, ரொம்ப சந்தோஷப்படும். கேம்பஸ் பாஸ் பண்ணா நீ ஒருத்த வேலைக்கு போலாம், நீ சொந்தமா தொழில் தோங்கினா 100 பேருக்கு நீ வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏரியா பொட்டன்சியல், ஏகப்பட்டது பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஏரியா, இங்க நீ தொழில் துவங்கின நீ தான் ராஜா. நீ வேலை பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி வந்திருக்கணும், ஒரு டெப்டி கலெக்டர் வந்திருக்கணும் நிகழ்ச்சி இல்லையா, ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் 2 பேர் வந்திருக்கணும், 2 பேருமே வர முடியல, ஏன், அவர்களுடைய எஜமானர்கள் வந்து விட்டார்கள், அவர் ஐஜி வந்துட்டாரு, கலெக்டர். சோ நீ ஐஏஎஸ் ஆனாலும் ஐபிஎஸ் ஆனாலும் உன்னை அடுத்தவங்க அனுமதிச்சாதான் நீ நடக்க முடியும். நீ சொந்தமா தொழில் பண்ணு, இந்த விருந்தினர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, இத மாதிரி ஜாலியா போகலாம், நமக்கு பிடிச்ச நேரத்துக்கு வரலாம், பிடிச்ச நேரத்துக்கு போகலாம். மாப்பிள்ள வெயில் பயங்கரமா இருக்கு, குடைக்காம கிளம்புமா அப்படின்னா டக்குனு கடையை முடி குடைக்காம கிளம்பு. நாம தொழில் தூங்கினா நாம தான் ராஜா. கற்பூரம் இருப்பா, வேற எவ்வளவு ஒருத்தர் கூட்டு சாவி போட முடியாது. அந்த பெண் தன் மனதை நான் கற்பூரம் நினைச்சாங்க, 1000 ஆண்கள் இருந்தாலும் அவன் கற்பூரம் இருப்பான், பூட்டி வைக்கணும்னு நினைச்சாங்க அத்தனை பூட்டி தாண்டி போயிடுவான். இது ஏற்கனவே சொன்னது போல ஆண்களின் தேசமாக இருக்கிறது, வள்ளூர்களின் கண்கள் இருக்கின்றன, பெண்களை கண்ணுக்கு கண் பார்ப்பது அரிதான விஷயமா இருக்கிறது, தோளுக்கு கீழே தான் ஆண்களுடைய கண்கள் பார்க்கின்றன. அதை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டிய சவால், எல்லா பெண்ணுக்கும்
ஒரு ஆண் எங்க பாக்குறான்னு தெரிஞ்சது. 500 பேர் மத்தியிலையும் சரக்கு நிறுத்துவான். இது பெண்ணுடைய ரத்தத்துல இயல்புல ஊர்ன ஒரு குணம். உலகம் முழுக்க இப்படித்தான் இருப்பாங்க. வெளிநாடுகள்ல இந்தியாவில எங்கேயும் போக, எந்த துறைக்கும் போக இப்படிதான் இருப்பாங்க. அதை தாண்டி வெல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த சவால்கள் இருக்கும். எல்லா பெண்ணையும் 10 நாள் பழகுனா ஆண் ஐ லவ் யூ சொல்லத்தான் செய்வோம். 10 நாள் பழகுனா 11 நாள் ஒரு ஆண் ஐ லவ் யூ சொல்லிடுவான். அவன் நோய் யாரை பார்த்தா நோக்கம் தேர்ப்பான். அது வேற வழியே இல்லாத ஒரு நோய். அதை அழகாக நகர்த்தி செல்லக்கூடிய தன்மை நமக்கு வேணும். எனக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், அவ்வளவு ஆச்சரியமா நகர்த்துவாங்க. அவங்க அவங்களுடைய கதைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. முதலாளிகள் வந்து வேலை பார்க்கிற பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்து, முதலாளிகள் வேலை பார்க்கிற பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் அழகாக நடத்திட்டு இருக்காங்க. இல்ல பாஸ் தேங்க்யூ பாஸ் ரொம்ப மகிழ்ச்சி, உங்க மேல பெரிய ரிகார்ட் இருக்கு அப்படின்னு அழகாக நடத்தி இருக்காங்க. நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள் ஆனால் உங்களை யாரும் வட்ட முடியாது. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்குடை. அப்படி போய் நின்னா ஒருத்தரும் வந்து பகிர்ந்து மாட்டான். நீ ஒரு ஆள் இருக்கிறான், உன்னுடைய சுப்பீரியர் இருக்கா அப்படின்னா சார் சார் நேத்து எங்க வீட்டுல அப்படின்னு அவன் வந்து சொல்லுப்பா சொல்லுங்க.